ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தர்ஷன் வ்ளாக். ஸோ இன்னைக்கு தர்ஷன் வ்ளாகில் ரொம்பவே சூப்பரான, இன்ட்ரெஸ்டிங்கான, வித்தியாசமான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஹார்டாக சாப்பிட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த லாக்டவுன் டேஸில் ரொம்ப லெஸ் இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யுங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறவங்களா நீங்கள் தர்ஷன் வ்ளாக் சேனலில் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பத்து பேர் பெல் பண்ணி மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. மார்னிங் வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு வந்து மேலே வந்து பார்க்கும்போதே பக்கத்து பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா சூப்பரான மயில் நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ அதை ஒரு குட்டி கிளிப்பி நான் எடுத்திருக்கேன். ஸோ அழகாக நிறைய தோகை இருந்துச்சு. நான் தோகை விரிக்குமா இல்லையான்னு பார்த்தேன். ஸோ அது அந்த டைமில் மட்டும்தான் விரிக்கும். ஸோ அதனால் தோகை விரிக்கல. ஸோ இப்போ நம்ம சூப்பரான ஒரு தோசை ரெசிபி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் மூணு பேத்துக்கு செய்கிறங்காட்டி 1.5 கப் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு கப் கோதுமாவே போதுமான அளவு. ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா தோசை மாவு பார்த்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சிம்பிள். ஸோ டக்குன்னு செஞ்சிடலாம், எதுவுமே இல்லைன்னா நம்ம ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம். ஸோ இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு இந்த மூணும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டுக்கோம், இல்லைனாலும் தட்டி போட்டுக்கோங்க. இப்போது 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளி நம்ம ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ தக்காளி போட்டோம்னா அதோட டேஸ்ட் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதெல்லாமே லைட்டாக வணங்கினதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த ஹீட்லேயே கடுகத்தில் போட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம வணக்கி வச்சுருக்க அந்த பேட்டரை இந்த மாவில் கொண்டு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். அப்போ தான் அந்த கோதுமை மாவு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ எப்பயுமே நம்ம நார்மலாக கோதுமை மாவு எப்படி ஊற வச்சு தானே சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி நல்லா ஊறினதுக்கப்புறமா தோசைக்கள் நல்லா காஞ்சதையுமே இந்த மாதிரி சின்னதாக ஊற்றிக்கோங்க. தோசை எடுத்துட்டோம்னா ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும் நமக்கு. ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ரெசிபியாக இருக்கும். ஏன்னா கோதுமை வந்து தான் வீட்டில் தான் உடம்பு குறையுன்னு சொல்லுவாங்க. சப்பாத்தியே அதிகமாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம சாப்பிட்லாம். ஸோ ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிருச்சு. ஒரு சிம்பிளான சூப்பரான கார சட்னியோட இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே சூப்பராக முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் முக்கியமான விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்க போகுது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாஸ்க் போடுறோம், ஹேண்ட் சானிடைஸ் பண்ணுறோம், வெளியில் போகும்போது ரொம்ப சேஃப்டியாக நம்மளோட சேஃப்டியை நாம் ஃபாலோ பண்ணிவிட்டு வெளியில் போகிறோம். ஸோ அந்த வகையில் அடுத்து ரொம்ப 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 முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன். ஸோ இன்றைக்கி அந்த வேக்சினேஷன் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன்னாவே எல்லாத்துக்குமே ஒரு பயம் தான் வருது. ஏன்னா செலிபிரிட்டியில் பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் போட்டனால இறந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு ஒரு பொய்யான விஷயத்தை நமக்குள்ளே தெளிச்சிட்டாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தங்காட்டி ஸோ அதை மட்டுமே நம்ம ஃபிக்ஸடாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ வேக்சினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போகுது. ஸோ கொரோனாலேருந்து நம்ம ஒரு 60% ஒரு 80% நாம சேஃபாக இருக்கிறதுக்காக தான் இந்த வேக்சினேஷன் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ வேக்சினேஷன் அப்படின்னே பார்த்தீங்கன்னா அதில் 2 டைப்பாக இருக்குது. கோவேக்சின், கோஷீல்டு இப்போ இங்கே வந்து இது அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்னொன்று வந்து இப்போ புதுசாக வந்துட்டுருக்கு. ஸோ இப்போது கோவேக்சின் பெஸ்ட்டாக, கோஷீல்டு பெஸ்ட்டாக அப்படிங்கிற ஒரு ஒரு இது டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய பேத்துக்கு இருந்துகிட்டே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சுச்சுவேஷனில் இப்போ நமக்கு எந்த வேக்சின் அவைலபிளாக இருக்கோ ஸோ அந்த வேக்சின் நம்ம ப்ரிஃபர் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது நான் சொல்வேன். ஏன்னா ஸோ ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த மூணு டிஸ்ட்ரிக்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமான நிலைமையில் இருக்குது. நாளுக்கு நாள் கேசஸ் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ டெத் கேசஸும் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அதனால நாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை நாம் தான் சேஃபாக வச்சுக்கணும். வீட்டில் வயசானவங்க, குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா கட்டாயமாக நம்ம வேக்சினேஷன் போட்டுக்கணும். ஏன்னா நம்ம மூலியமாக அவங்களுக்கு எதுவும் போயிடக்கூடாது. ஸோ ரொம்ப 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 சேஃபாக அவங்களையும் பார்த்துக்கணும், நாமளும் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினச்சிங்கன்னா ஸோ மறக்காமல் வேக்சினேஷன் போட்டுக்கோங்க. ஸோ இவ்வளோ பேச நானும் வேக்சினேஷன் போட்டுட்டேன். ஸோ நான் வேக்சினேஷன் எப்போ போட்டேன்னு பார்த்தீங்கன்னா 28th மேல போட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 வீக் ஆயிடுச்சு. ஸோ நான் 1 வீக் கழிச்சு தான் அதை பற்றின டீடைல்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும். ஸோ எந்த மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் எனக்கு இருந்துச்சு அதெல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் நான் 1 வீக் கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணேன். ஸோ நாங்கள் ஒரு 5 பேர் ஒன்றா வேக்சினேஷன் போட்டோம்.
யாருக்குமே எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ லைட்டாக என்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைக்கு சின்ன வயசு குழந்தையா இருக்கும்போது தடுப்பூசி போட்டால் நமக்கு வந்து ஒரு 2 days ஃபீவர் வரும், லைட்டாக தலைவலி வரும், அந்த மாதிரியான சிம்டம்ஸ் தான் இதுலேயுமே சொன்னாங்க. பட் ஆனால் ஃபீவர் கூடமே பார்த்தீங்கன்னா எனக்குலாம் வரல. ஸோ நாங்கள் 4 பேர் போட்டோம்னு சொன்னே யாருக்குமே ஃபீவர் வரல. ஸோ எல்லாருமே ரொம்ப சேஃபாக தான் இருந்தோம். ஸோ ஃபீவர் வரல, லைட்டாக டயர்டாக மட்டும் இருந்துச்சு. ஸோ பெட்லேயே படுத்துருக்கலாம், பெட் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறமா அவங்களே அக்வார் வச்சு இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் வேக்சினுக்கு அப்புறம் என்னென்ன சாப்பிடணும், எதை எதை சாப்பிடக்கூடாதுன்னு அவங்களே சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக கேட்டுட்டோம்னா அதைப்படி ஃபாலோ பண்ணாவே போதும். 2 டேப்லெட் கொடுத்தாங்க. ஸோ ஃபீவர் வர்றதுக்கு முன்னாடியே போட்டுக்கோங்க, அப்படி தான் வராதுனாங்க. வேக்சினேஷன் போட்டு நைட் சாப்பிட்டு அதை போட்டாச்சு. அவங்க என்னென்ன சாப்பிட சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை அதிகமாக சாப்பிட சொன்னாங்க, சுண்டல் பருப்பு வகையும் ரொம்ப 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 அதிகமாக சேர்த்துக்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் லிக்விட் ஐட்டமாக ஒரு நாளைக்கு நிறைய எடுத்துக்கோங்க, தண்ணி நீர் பாகனமாக நிறைய எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோதான் அவங்க சொன்னாங்க. ஸோ சாப்பாடு மூலியமாக தான் ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ நான்வெஜ் அதிகமாக சாப்பிட சொன்னாங்க, முட்டை அதிகமாக எடுத்துக்கோங்க, பருப்பு சுண்டல் இந்த மாதிரிலாம் வேக வச்சு அதிகமாக தாளித்து அந்த மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வேக்சின் பற்றின பயம் இனிமேல் யாருக்குமே வேணாம். உங்கள் நியர்பை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையோ உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டயோ யாராச்சும் வேக்சினேஷன் அவைலபிளாக இருந்துச்சுன்னா ஸோ மறக்காமல் வேக்சின் போட்டுக்கோங்க. 18+க்கு இப்போ அவைலபிளாக இருந்துட்டுருக்கு. ஸோ கோவேக்சின் கோஷீல்டு இது போடணும் அது போடணும் அப்படிங்கிற குழப்பமே எதுவும் வேணாம். இப்போ இந்த சுச்சுவேஷனில் எந்த வேக்சின் அவைலபிளாக இருக்கோ ஸோ அந்த வேக்சினை மறக்காமல் நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ 18+ எல்லாருமே போட்டுக்கோங்க. ஸோ நான் ஏன் இதுக்காக இதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என் ஏஜில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து இன்னுமே ஒரு சிலர் வந்து போடலாமா வேணாமான்னு ஒரு யோசனையில் இருக்கீங்க. ஸோ என்னை பார்த்துட்டு நீங்களும் பல பேர் போடணுங்கிறதுக்காக தான் நான் போட்டு எனக்கு எந்த சைட் எஃபெக்ட்டும் இல்லை அப்படிங்கிறனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா 1 வீக் ஆயிடுச்சு. ஸோ நான் 28 May போட்டேன், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா June 4. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதனால தான் நான் கிளியராக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நீட்டான கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் எல்லாருமே எங்கே அவைலபிளாக இருக்கோ மறக்காமல் வேக்சினேஷன் போட்டுக்கோங்க. ஸோ வேக்சின் போட்டால் மட்டும்தான் இந்த கொரோனாவை நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த இயரோடவாச்சும் இந்த கொரோனாங்கிறது நம்மளை விட்டு போகணும். ஸோ அதுக்காக எல்லாமே ரொம்ப ப்ரே பண்ணிக்கோங்க, ரொம்ப 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 சேஃபாக இருங்க, ஹேண்ட் சானிடைஸ் பண்ணிக்கோங்க, மறக்காமல் வெளியே போகும்போது மாஸ்க் போட்டுக்கோங்க. அண்ட் ரொம்ப 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 முக்கியமான விஷயம், வேக்சினேஷன் வேக்சினேஷன் வேக்சினேஷன். ஸோ வேக்சினேஷனை மறந்துடுங்க. ஸோ இன்னைக்கு நான் ஷேர் பண்ண இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுனா மறக்காம நஷ்டம் ப்ளாக் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.